So now question number, example 7.19. A capital company is made up of 1 lakh preference shares. One company la preference share, ordinary share, rendume irukku. Preference share appadina அவங்களுக்கு வந்து நம்ம டிவிடெண்ட் பிரித்து கொடுப்போம் இல்லையா, அது வந்து அவங்களுக்கு அமௌண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஆர்டினரி ஷேரை விட ப்ரிஃபரன்ஸ் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். எவ்வளோ அதிகமாக கிடைக்கும், 100 ருபீஸுக்கு 16 அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவோ அவ்வளவோ அதிகமாக கிடைக்கும். அண்டு 50,000 ஆர்டினரி ஷேர். ஸோ ஒரு கம்பெனியில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து 1 லேக்கு, இது ருபீஸ் கிடையாது, நான் கூட ருபீஸ்னு போட்டுட்டு அழிச்சிட்டேன். இது வந்து ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், இது வந்து இட் ரெஃபர்ஸ் டு என். தென் த பார் வேல்யூ. பார் வேல்யூ அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ. எப்போ ஃபேஸ் வேல்யூவை பார் வேல்யூன்னு சொல்லுவோம்னா, ரெண்டு ஸ்டாக்லேயுமே ஒரே ஃபேஸ் வேல்யூ இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், பார் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது டிஸ்கவுண்ட்டும் இல்லை, தென் ப்ரீமியமும் கிடையாது. ஸோ இட் இஸ் போத், ரெண்டுலேயுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து பார் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹியர் இட் இஸ் 10. த டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி வந்து 3,20,000. ஸோ இயர் எண்டில் அந்த கம்பெனிக்கு 3,20,000 டோட்டல் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. அப்படின்னா இங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேரில் எவ்வளவு, ஆர்டினரி ஷேரில் எவ்வளவு, ஆர்டினரி ஷேரில் கிடச்ச அந்த ப்ராஃபிட்டினுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் டிவிடெண்ட் ரேட். டிவிடெண்ட் ரேட் அப்படின்னா ஆர் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ தட் 16% மூலதனம் கொண்ட முன்னுரிமை பங்கு, இது வந்து நம்பர் ஆஃப் ஷேர், ஃபேஸ் வேல்யூ வந்து 100. ஸோ ஒரு பங்கினுடைய விலை 10 ருபீஸ் அப்படின்னா 1 லேக் பங்கினுடைய விலை என்ன அப்படின்னா அது இன்டூ 10 சொல்லி போட்டுக்கலாம். ஸோ ஹியர் இட் இஸ் கிவன், இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு என் இன்ட்டு என்னது ஃபேஸ் வேல்யூ இல்லையா. ஸோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 1 லேக், தென் ஃபேஸ் வேல்யூ 10 ருபீஸ், தென் திஸ் ஒன். அதேமாதிரி இதுலேயும் வந்து 50,000 ஷேர், ஸோ இன்ட்டு 10. ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ டோட்டல் டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 3,20,000 வந்து டோட்டல் டிவிடெண்ட் கொடுத்துருக்கு. பட் அந்த இந்த 3,20,000 அவங்க டிவிடெண்ட்டை இந்த ரெண்டு ஷேர்ஸ்க்கும் பிரித்து கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இதில் கம்பெனிக்குன்னு ஒரு சில சர்டன் அமௌண்ட் வந்து வச்சுக்குவாங்க. அப்போ இதிலேருந்து எதை மைனஸ் பண்ணிக்குவாங்கன்னா இந்த 40,000, இது ஏற்கனவே க்வெஸ்சனில் இருக்குது, தென் ப்ளஸ் 20,000, இந்த ரெண்டு அமௌண்ட்டு கம்பெனிக்காக வச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டு தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கும் ஆர்டினரி ஷேர் ஹோல்டருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணினா யூஆர் கெட்டிங் 2,40,000. ஸோ இந்த 2,40,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இந்த 16% இருக்கு இல்லையா, இந்த 16% முன்னுரிமை கொடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுத்துருவாங்க. தென் மீதி இருக்கிறது ஆர்டினரி ஷேர் ஹோல்டர்ஸு. தென் ஃபார் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு எவ்வளவு, 100 ருபீஸுக்கு 16 ருபீஸ் அப்படின்னா இந்த அமௌண்ட்டு நம்ம பிரிக்கணும் இல்லையா, ப்ரிஃபரன்ஸ் தனியாக 2,40,000. எவ்வளோ இருக்குது ஷேர் ஹோல்டர்ஸ், 1. ஸோ இது இதுவும் மைனஸ் பண்ணிக்க. ஸோ தட் 16. ஸோ 1,60,000 ஃபார் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். தென் ஃபார் ஆர்டினரி ஷேர் ஹோல்டர்ஸ் சாதாரண பங்கு, அவங்களுக்கு மீதி ஏற்கனவே 2,40,000. தென் இதிலிருந்து எதை செப்பரேட் பண்ண, 1,60,000 மைனஸ் பண்ணிக்க,
ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் சி திஸ். ஸோ தட் இந்த இடத்துல வந்து ஃபார் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். 40,000 வந்து 60,000. ஸோ அதை செப்பரேட் பண்ணியிருந்தா யூஆர் கெட்டிங் 1 lakh. க்வெஸ்சனில் கேட்கப்பட்டது ரேட் ஆஃப் டிவிடன்ட் ஃபார் ஆர்டினரி ஷேர். சாதாரண பங்கினுடைய அந்த விகிதம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா இன்கம் பை இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு 100. எப்போவுமே ரேட் ஆஃப் டிவிடன்ஸ்னு கேட்டாவே இன்ட்டு 100 வந்து போடணும். இப்போ இன்கம் அப்படிங்கிறத ஆர்டினரி ஷேரில் வரக்கூடிய இன்கம், ஆர்டினரி ஷேரில் வரக்கூடிய இன்கம் வந்து 1 lakh பை இன்கம் எவ்வளவுக்கு சாரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹியர் இட் இஸ் ஃபார் ஆர்டர் 50,000 இல்லையா, இதுக்கு எவ்வளோ போட்டோம், 50,000 தானே. ஆர்டினரி ஷேர்ஸில் வரக்கூடிய இன்கம் வந்து 1 lakh. தென் இது 5 lakhs நினைக்கிறேன். ஆமாம், 50,000 ஷேர்ஸ் இன்ட்டு 10 போட்டோம்ல, ஸோ 5 lakhs. இங்கே வந்து 100. அப்போ ஸோ தட் இது இதையும் மைனஸ் பண்ணிக்க, இங்கே போட்டால் 20. ஸோ ஆர்டினரி ஷேர்ஸ்னுடைய ரேட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து 20%. ஸோ இது ஆன்சர் வந்து ஆர் ஈக்குவல் டு 20%. தட் இஸ் சாதாரண பங்கினுடைய வருமான வீதம் 20%. ரேட் ஆஃப் டிவிடன்ஸ் வந்து 20%.